பெரியார் யூனிவர்சிட்டி அப்டேட்டட் காலேஜ் ஸ்பெஷல் கேஸ் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு அதிகம் பேர் கேட்டதுனால ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டி ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டி ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஆர்டிக்கு யூனிவர்சிட்டி சைடில் அஃபீஷியலாக கொடுத்த ரிப்ளை லெட்டர் இது தான். அவங்க ரிப்ளை லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸாம் எப்போ நடக்கும்னு கேட்டதுக்கு நாங்கள் நியூஸ் பேப்பர்லேயும் வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணுவோம் ஸ்பெஷல் கேஸ் எக்ஸாம்னா, அந்த டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு காலேஜில் ஃபீஸ் பே பண்ணி எக்ஸாம் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்டிருந்தோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவங்க யூனிவர்சிட்டியில் தான் அஃபீஷியலாக கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் இந்த வீடியோ கொஞ்சம் பேசி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வர மாதிரி காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டு மூணு கமெண்ட் செக்ஷனில் வந்தால் சொல்லுவேன்னு சொன்னதுக்கு அது எங்களுக்கே தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. அது இது வந்து சிண்டிகேட் மெம்பர் ப்ளஸ் செனட் மெம்பர் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு விசி எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்தால் மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் கேஸ் ஹரியர் எக்ஸாம் அப்டேட்டர் காலேஜுக்கு நடக்கும். அவங்க முடிவு எடுக்கணும்னா உங்கள் காலேஜ் பிரின்ஸிபல் போய் ரெக்வஸ்ட் வைக்கணும். நீங்கள் உங்கள் காலேஜில் ரெக்வஸ்ட் வச்சிங்கன்னா உங்கள் காலேஜ் பிரின்ஸிபல் யூனிவர்சிட்டிக்கு ரெக்வஸ்ட் வைக்குவாங்க. உங்கள் சைடில் ஏதோ ரெக்வஸ்ட் வைக்காமல் இருந்தீங்கன்னா எக்ஸாம் வரும்போது வரட்டும், வேறு யாரும் வாங்கி தந்தால் நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும் தயார்னா அது வரும்போது தான் வரும், இப்போயே வரும் அப்படி வரும்லாம் சொல்ல முடியாது. டிகிரி வேணுன்னா நீங்கள் தான் ப்ரெஷர் யூனிவர்சிட்டிக்கு கொடுக்கணும் ப்ளஸ் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் மனு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் குரூப்பில். அதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து யூஜியாக இருந்தால் ஒரு பேப்பருக்கு 85 ப்ளஸ் 1500 பெனால்ட்டி ஃபீஸ் ஒரு பேப்பருக்கு, ரெண்டு பேப்பர்னால் 3000 ப்ளஸ் 85×2 ப்ளஸ் அப்ளிகேஷன் காஸ்ட்டு. மார்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி கட்டியிருப்பீங்க, இது அரியர் எக்ஸாம்னால மார்க் ஸ்டேட்மெண்ட் திருப்பி நீங்கள் 100 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். யூஜியாக இருந்தால் 6 பேப்பருக்கு எழுதலாம் மேக்ஸிமம். பிஜியாக இருந்தால் 5 பேப்பர் எக்ஸாம் எழுதலாம். தியரிக்கு மட்டும் நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் 10,000 ருபீஸ்க்குள்ளே தான் வரணும் பேர் கேண்டிடேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சர்க்குலரில். நீங்கள் எக்ஸாம் சீக்கிரமாக வைக்கணும்னா உங்கள் சைடில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரென்த்தை யூனிவர்சிட்டியில் காட்டினா மட்டும்தான் அவங்க எக்ஸாம் வைக்குவாங்க.